பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நிறைவு செய்திகளாக பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் வாபுசி பேரவை சார்பில் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வாபுசி பேரவை இளைஞரணி மாவட்ட செயலாளரும் சமூக ஆர்வலருமான சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு கொரோனா விழிப்புணர்வு சம்பந்தமான உபகரணங்களை வழங்கினர். மேலும் வாபுசி சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பெருமை போற்றும் வகையான பாடல்கள் அவருடைய வசனங்களை முன்பொழிந்தன. இதில் அனைத்து இந்தியா பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரை அடுத்த பொறுப்பந்தல் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் சாலையோரம் நடப்பட்டுள்ளனர். மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்றி மரங்களை பாதுகாத்து வருகின்றனர். சுட்டரிக்கும் வயலில் இருந்து காக்கும் வகையில் குளங்களில் இருக்கும் நீரை கொண்டு வந்து மரச்செடிகளுக்கு ஊற்றி வருகின்றனர். இதேபோல் மற்ற ஊராட்சிகளிலும் நடப்பட்டுள்ள மரக்கன்றுகளையும் பாதுகாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட 11வது வார்டு பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து பேரூராட்சி சார்பில் அப்பகுதி முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது. மேலும் பேரூராட்சியில் உள்ள 15 வார்டுகளிலும் கிருமி நாசினி தெளிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே இரவு நேர ஊரடங்கின் போது அனுமதியின்றி இயக்கப்பட்ட ஜேசிபி வாகனத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இரவு நேர ஊரடங்கின் போது கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஜேசிபி வாகனத்தை இயக்க மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொடைக்கானல் தாண்டிகுடி கிராமத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் ஜேசிபி வாகனம் இயக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜேசிபி வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் ஷியாம், காமீஸ்வரன், பாஸ்கரன் ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறையால் பல்வேறு பகுதிகளில் தடுப்பூசி செலுத்தும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. கோவை ப்ரூப் வெல்டர்ஸ் சாலையில் உள்ள சீதாலட்சுமி நகர் நல மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வந்தன. இந்நிலையில் தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்பட்டதை அடுத்து பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இதேபோல் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் தடுப்பூசி செலுத்தும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதன் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த வந்த பொதுமக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்தனர். அப்போ தடுப்பூசி தீர்ந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அரசு தலைமை மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனா்.